ஜிம் ரான் ரொம்ப ஃபேமஸான ஆள், அவரை பற்றி படிக்காதவங்க. அவரை பற்றி இப்போ ரீசெண்டாக நான் ஒரு விஷயம் படித்தேன். அது வந்து வாழ்க்கையை வந்து இந்த நாலு விஷயத்த நீங்கள் கற்றுக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். நாலு சீசனாக கிட்டத்தட்ட நம்ம சீசன் வச்சிருக்காரு. அந்த அந்த பாலிசி அதில் எப்பப்போ எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது படிச்சுக்கோட ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும். அந்த ஜிம்ரான் அந்த நாலு விஷயம் நீங்கள் படிச்சுட்டு நம்ம ஜிம்ரான் அவர் டோனி ராபின்சன் பாஸ், ஜிம்ரானுக்கு ஒரு அவருக்கு மென்டர் உண்டு ஷெராப் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மென்டர் எப்ப ஃபேமஸ் ஆனா தெரியுமா? எல்லாரும் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க தெரியுமா? இது ஜிம்ரானோட மென்டர், இது ஜிம்ரானோட மென்டர் அப்படின்னு ஃபேமஸ் ஆகினாங்க. அப்கோர்ஸ் அந்த காலத்துல வந்து அவங்களோட யூடியூப் இன்டர்நெட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது. ஆனா ஒரு ஒரு சிஷியனை காட்டி இது சிஷியனோட குரு அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு பெருமையா இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம ஊரு சொல்லலாம் இல்லையா, இன்னாரோட பையன் சொல்றத விட இன்னொரு பையனோட அப்பா அப்படின்னு சொல்றது ஒரு பெருமை இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு அது கேட்க ரொம்ப சொந்தம் நினைச்சேன்னா, எல்லாரும் ஜிம்ரான் ஜிம்ரான் சொல்லுவாங்க. அவரு அவரோட மென்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எல்லாரும் வந்து ஜிம்ரான் தான் சொல்லுவாங்க, ஜிம்ரானோட மென்டர் அப்படின்னு. அப்பதான் அவருக்கு பெருமை கிடைச்சிச்சு, இவரோட மென்டரா அப்படியா இவரு. அப்பதான் அவரு கூட்டிக் கொண்டு தனித்தனியா அக்கு வேற ஆணி வேற இவரை செட் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா தோட கூட்டிங்க போயிட்டு மீட்டிங்ல வந்து என்ன பண்ணோம் நீங்க அப்படிங்கிட்டு இருக்காரு. உன் கோல்லாம் காட்டு அப்படின்னா கோலா அப்படின்னா இந்த இந்த மாசம் என்ன பண்ண போற, இந்த வாரம் என்ன பண்ண போற, இல்ல சார். அப்போ வீட்டுல எழுதி வச்சிருக்கியா? இல்ல. கார்ல ஏதாவது? இல்ல இல்ல. அப்போ உன் பேங்க் பேலன்ஸ்ல அப்படி தொடச்சு தொடச்சு வாழ்க்கை வரணும் கரெக்டா? கரெக்ட் தான் சார். அப்படிலாம் அவரை கேவலப்படுத்தி அவரை வந்து மென்டர் வந்து அவரை ட்ரெயின் பண்ணி அப்படி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம அதை போக பார்ப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி இது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், ஆனால் இன்னைக்கு நம்மளை உலுக்கி போடுற விஷயங்கள் அதெல்லாம். ஓகே, நம்பர் ஒன், அவர் வின்டர் சீசன் சொல்கிறாங்க. அவங்க வின்டர் சீசன் சொல்றதுக்கு இன்னொரு காரணம் ஒன்று இருக்கலாம், என்னன்னா வெளிநாட்டிலலாம் குளிர் தான் கொடுமையானது இல்லையா அவங்களுக்குலாம். எப்பவுமே குளிரில் வெளிவர முடியாது, நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ நமக்கு வந்து குளிர் ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்டர் கிடையாது. அதனால ஆனால் அது அந்த நம்ம அந்த மீனிங் மட்டும் புரிஞ்சுக்கிடுவோம். என்ன வாழ்க்கையில் வின்டர் சீசன் வரும், அதை கடந்து வர தெரியணும் அப்படின்னு சொல்கிறாரு. வின்டர் சீசன்னா பனி, கொடுமை, வெளியே போக முடியாது, சம்பாதிக்க முடியாது, சாப்பிட முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் வாழ்க்கையில் எல்லாருக்கும். நமக்கு வேதனைகள், சூழ்நிலைகள் எல்லாம் மோசமாக நமக்கு இருக்கும். அதை கடந்து வெளியே வர்றதுக்கு படிக்கணும், அதை கடந்து வெளியே வர்றதுக்கு படிக்கிறோம். இன்னைக்கு ஒரு நாளாக இருக்கும், நாளைக்கு இரவு வரும், இரவுக்கு அப்புறம் பகல் வரும், ஒரு சந்தோஷத்துக்கு அப்புறம் அது வரும். அவர் எல்லாரும் என்கிட்ட ஃபோன் பண்ணி ஃபியூச்சரில் நெட்வொர்க் மாதிரி எப்படி இருக்கும் சார், ஃபியூச்சரில் நெட்வொர்க் மாதிரி நல்லா இருக்கும், நீ முதல்ல நல்லா இருக்கே அது முதல்ல பாரு, நீ அதுக்கு செட் ஆகிட்டியா, நீ அதுக்கு ஒன்று தன்னை ரெடி பண்ணிட்டே, அது நம்ம பார்க்கணும். ஃபியூச்சர் அது நல்லா தான் இருக்கும், அதில் இருக்கவங்க நல்லா தான் இருப்பாங்க, மார்க்கெட் நல்லா தான் போயிட்டு இருக்கும், நீ அதில் சரியா இருக்கியா அப்படிங்கிறது. அது மாதிரி இந்த இந்த எத்தனை இத்தனை வருஷ காலத்தில் எத்தனை பனி காலம் வந்துட்டு 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 போகும், ஆனால் நீ அதில் அதை அது வந்துட்டு போகும்போது நீ உயிரோடு இருக்கியா, இல்லட்டா அதுலேயே ஃப்ளாட்டாகி செத்து போச்சு, நமக்கு இனி வாழ்க்கையில் என்ன இருக்கு, இதோட சரண்டர்னு ஆகிட்டியா அப்படின்னு சொல்கிறது. ஸோ பனி காலம், அந்த மோசமான சூழ்நிலைகள், அதெல்லாம் உன்னையோட முடிஞ்சு ஏற்று வர முடியுமா அப்படின்னு அது முதல் இது வின்டர் பற்றி சொல்கிறது. அதுக்கப்புறம் சொல்கிறது வந்து ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங் சீசன்னா என்ன, இலையுதிர் காலம் என்ன சொல்லுவாங்க, அப்படியே பூ பூவா வசந்த காலம். எஸ் கரெக்டாக சொல்கிறேன் நினைக்கிறேன், தப்பாக இருந்தால் திட்டாதீங்க. வசந்த காலம் மாதிரி இருக்கும். அப்போனா என்ன அர்த்தம், அவ்வளோ சூப்பரான ஒரு சூழ்நிலை நமக்கு வரும், அதை கேட்ச் பண்ண தெரியணும். வசந்த காலம் வரும்போது அதை எப்படி கேப்சர் பண்ணி நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறது தெரியணும். இது ஒரு வகையான ஆப்பர்ச்சுனிட்டி. லைஃப்ல எங்க எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், யாராவது கூப்பிட்டு வச்சு இந்த விஷயத்தை பண்ணனா அது செய்யவா சவத்தை போட்டு. ஸோ நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்க எங்க எந்தெந்த வாய்ப்பை எப்படி 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 எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுமோ ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். அந்த அழகான சூழ்நிலையை எவ்வளவுக்குள்ள நம்ம வந்து பயன்படுத்த முடியுமோ, அந்த அழகான சூழ்நிலை நம்ம வாழ்க்கைக்கு உகந்த மாதிரி நம்ம எப்படி பண்ண முடியுமோ அதுல ஃபுல்ல நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்ற. ஸோ ரெண்டாவது வந்து ஸ்ப்ரிங் சீசனை பத்தி சொல்லும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, மூணாவது வந்துட்டு அறுவடை நாள். ஓகே, பயிர் வந்து பாதுகாப்பா வளர்க்கணும், அதுக்கு ஒரு காலம்,
அது என்ன காலம் எனக்கு தெரியாது. அத பயிர் மழைக்காலம் நினைக்கலாம் இல்லையா, மழைக்காலம் வந்துதான் நல்ல நம்ம நெல் இருக்கட்டும் எல்லா விஷயமும் அந்த நேரம் தான் நஞ்செல்லாம் போட்டு எவ்வளவு பாதணும், ஒரு பூ போமா மூணு பூ போமா அப்படின்னு கேட்பாங்க. எங்க வீட்டுல நானும் பழைய ஆளுக்கள் யாரும் கிடைச்சனா, என்னாச்சு வயல என்ன போட்டிருக்கே அப்படியா, வயல நஞ்சுதான் போட்டிருக்கு அப்படியா, என்ன ரெண்டு ரெண்டு பூ போமா அப்படின்னா, ஆ ரெண்டு பூ போவோம் பொறுத்து இருக்கு தண்ணியே தான் வச்சுனா. எங்க வீட்டுல எல்லாம் சித்துப்பாங்க, என்னடா பேசு ரெடி ரெண்டு பூங்க மூணு பூங்க என்ன பூ சொல்லுது அறிவா, ஏ ரெண்டு பூனா ரெண்டு தடவை அது பூத்தது அது அப்படி அந்த மாதிரி டைப் போயிடுனா அடப்பாவி அந்த லாங்குவேஜ். அது மாதிரி அறுவடை எல்லாம் நடக்குது பாப்பா, என்ன மேனி பேருமா அப்படின்னு கேக்குது, மேனி பேருமாவா அப்படிதான் அது தெரிஞ்சவங்க தெரியும், நான் சொல்ல மாட்டேன் இப்போ. ஓகே அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச, நாங்க வந்து விவசாயி அதனால இந்த லெசன் எனக்கு தெரியும், பேச மாட்டேன். ஓகே சோ அந்த மாதிரி அறுவடை அதை பக்குவமா நம்ம வந்து பண்ணும்போது அந்த விவசாயத்தை வந்து நம்ம பண்ணும்போது கவனமா இருக்கணும். நம்ம எதை சாதிக்கும் நினைக்கும் போது, நம்ம எதை செய்ய போறோம் நினைக்கும் போது, நம்ம ஒரு பொருளை வளர்க்கும் போது, நம்ம ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணும் போது மோசமானவங்க சுத்தி வருவாங்க. நீங்க சம்பாதிச்சு வச்சத உங்கள்கிட்ட புடுங்கிறதுக்கு ஒரு கோஷ்டி வரும், பேட் பீப்புள் மோசமான ஆளுக்கள் வருவாங்க அவங்ககிட்ட வந்து புடுங்குது, ஏ சொந்தக்காரன்ப்பா எனக்கு பீஸ் கேட்டதுக்கு பைசா இல்லை எனக்கு கொஞ்சம் பைசா வேணும் வாங்கிட்டு போயிடும், ஏய் நீ அதை பண்ணக்கூடாது. ஸோ அந்த மூணாவது காலம் வந்து உங்கள் பயிரை பாதுகாக்கப்படணும். நீங்கள் பண்ணுற விஷயத்தையும் நீங்கள் ஒரு விஷயத்த தேறி இது செய்யலான்னு முடிவு பண்ணி வருவீங்க, ஏ அது செய்யாத அது தேவைப்படாது அது வேஸ்ட்டு இது வேஸ்ட்டு அப்படி இருக்கட்டும் வரும். உங்கள் பொருட்களை பிடுங்கிறதுக்கு ஆட்கள் வருவாங்க, கல் எடுத்து விரியதுக்கு ஆள் வருவாங்க, உங்களை கேவலப்படுத்துக்கு ஆட்கள் வருவாங்க, அதெல்லாம் தாண்டி நீங்கள் பாதுகாத்து அதை அப்படியே கொண்டு போகணும். ஓகே மூணாவது காலங்கள். நாலாவது காலம் அறுவடை காலம். அறுவடை காலம்னா எல்லாம் வளர்ந்தாச்சு முடிச்சாச்சு எல்லாம் எடுக்க போகிறீங்க. அப்போ எடுக்கும்போது அறுவடை காலத்தில் வந்து அதில் சில நேரம் நெல் இல்லாமல் போயிடும், மீனி போமா அப்படி பார்ப்பாங்க, மீனி போகாது அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோ உங்களுக்கு கிடைக்காம போயிடும், நீங்கள் எவ்வளோ பாடுபடுத்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்காம போகும். அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா கடவுள்கிட்ட விட்டுணும், அதை அவரு பாதுகாப்பு பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் அதை எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாலஜி பண்ணக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, இப்படி தான் பண்ணோம் இப்படி கஷ்டப்பட்டோம் இவ்வளோ தான் கிடச்சிருக்கு ஓகே ரைட்டு அப்படின்னு எடுத்துடுறோம், அதை அன்போடு அதை எடுத்துக்கணும் அப்படின்னு. இந்த நாலு விஷயம் எனக்கு ரொம்ப கவர்ந்துச்சு, அவங்கள்ட்ட ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தேன், அதை பண்ணேன். தேங்க்யூ.